நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, நிறைய வீடுகளில் நாங்கள் நிறைய பூஜை பண்ணிட்டோம், நிறைய கோவிலுக்கு போயிட்டோம். எப்போ பார் நானும் தெய்வத்தை வழிபாடு பண்ணிகிட்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது. சில பேர் வீட்டுகளில் பூஜையே பண்ணுறதில்ல, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் புலம்புறீங்க, நிச்சயமாக இந்த புலம்பலெல்லாம் நிறுத்திடுங்க. நீங்கள் பூஜை சரியாக பண்ணுறீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். பூஜை சிறப்பாக ஒரே டைமில் அழகாக பண்ணணும், நிறைவாக பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும். இது ரொம்ப சிறப்பு. கூடுதலாக சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த விளக்குலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சையாக கட்டியிருக்கும். இதெல்லாம் வந்து பூஜைக்கு சரியான நிலை கிடையாது. அது போலவே காய்ந்த பூக்கள், பூவெல்லாம் காய்ஞ்சிருச்சுன்னா உடனே எடுத்துடணும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு தரும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கூடுதலாக நிறைய அதாவது நம்ம எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிருப்போம் காலையில். அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்தில் நம்ம குளிர வச்சுருந்தோம்னா மாலை நேரத்தில் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்ற போகும்போது அந்த எண்ணெயில் ஒரு பூச்சி விழுந்திருக்கும், இல்லைனா ஒரு முடி விழுந்திருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு குப்பை விழுந்திருக்கும். அப்படியே நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது. அந்த இடத்துல அந்த மாதிரி ஏதாவது விழுந்திருந்தால் அந்த எண்ணெயோடு அந்த விளக்கை சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக விளக்கை சுத்தம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றுங்க. இது ஒரு சிறப்பு. கூடுதலாக பூஜை அறையில் பித்தளை, செம்பு, வெள்ளி இந்த மூன்று உலோகத்திலான பாத்திரங்களை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். எவர் சில்வர் பொருட்களை பூஜை அறையில் பயன்படுத்துறது நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகளும் மணி அடித்து பூஜை பண்ணணும். சில பேர்லாம் சொல்லிடுறாங்க மணி அடிக்கக்கூடாது வீட்டில் அப்படின்ட்டு, ஆனால் அது தவறு. மணி அடிக்கிறது எதுக்காக அப்படின்னா வீட்டோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வெளியில் போகிறதுக்காக தான் நம்ம மணி அடிக்கிறோம். அதனால் மணி அடித்து பூஜை பண்ணுங்கள். கூடுதலாக உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் படியில் தான் அரிசி அளக்கணும். ஒரு இட்லிக்கு போடுறீங்கன்னா ஒரு செம்பு பித்தளை படியில் நீங்கள் வந்து அரிசி அளக்கிறது சிறப்பு. ரொம்ப நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ஆளாக்கு பித்தளையில் வாங்கி வச்சுங்க, அதில் அரிசியை நிறைவாக கோபுரமாக அளந்து போடுங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரியத்தில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நல்ல நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு டம்ளரில் அரிசி அளந்து போடுறது, எவர் சில்வர் டம்ளரில், இல்லைனா கையில் அள்ளி போடுறது, இதெல்லாம் தப்பு. அதனால் வந்து படி நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னா குட்டியும் ஆளாக்கு வச்சுக்கோங்க சிறப்பு பித்தளையில். இது போல் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து சிறப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அந்த இடத்துல வெற்றி உங்களை தேடி வரும். நம்பிக்கையோடு இன்றைக்கி சொல்லியிருக்கேன், பூஜை அறையில் என்ன ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன், கிச்சனில் என்ன ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். அதுபோல் உங்கள் வீட்டோட மளிகை பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல ஜல்லடை, அரிசி சலிக்கக்கூடிய ஜல்லடை, பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஜல்லடை வந்து நீங்கள் எவர் சில்வரில் கூட வாங்கி வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எவர் சில்வர் தான் இப்போ கிடைக்குது. அல்லது இரும்பாலான அந்த ஜல்லடை வீட்டில் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாமே நம்ம குடும்பங்களில் நம்மளோட முன்னோர்கள் நம்ம வழியில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ஃபாலோ பண்ண விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். நான் எதுவும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல, இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு நிறைவு, மகிழ்ச்சி நிறையும். அப்போ அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக இருக்கும். இது போல் சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் வீடுகளில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பாய் இருந்தால் பாய் போட்டு தூங்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு ஆரோக்கியத்துக்கும் சரி, நம்மளோட சக்கராவோட ஆக்டிவேஷனுக்கும் சிறப்பான விஷயங்கள். ஒவ்வொன்றையும் கவனமாக கேட்டுட்டு சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.